ஆத்தர் பற்றி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுக்கிற டவுட்ஸ் பார்ப்போம். அதே போல் திருமலா ஆத்தரை பற்றி அப்டேட் வந்து டெய்லி நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்னும் புது பக்தர்களுக்கு ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் டெலிகிராமில் வந்து நம்ம வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராம் ஆப்பில் போய்ட்டு நம்ம குரூப்போட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் லிங்க்கு. ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதில் வந்து திருமலா ஆத்தர் பற்றி எல்லா அப்டேட்ஸும் நான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருப்பேன். அதே போல் அக்காமடேஷன், திருமலையில் வந்து யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா, அக்காமடேஷன் புக் பண்ணி அவங்க வர முடியாமல் கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். அதாவது ரீபுக் பண்ணுறதுக்கு டேட் அவைலபிலிட்டின்றது நான் ஷேர் பண்ணிவிட்டு வருவேன். அதை பார்த்து கூட உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் நான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டுக்கிற டவுட் வந்து, இந்த குழந்தைக்கு வந்து 1.5 வயசு ஆகுது, ஸோ சுபதம் என்றில் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. 1.5 வயசுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? சுபதம் என்ட்ரி மூலியமாக போனோம்னா பிலோ 1 இயர் இருக்கணும், 1 வருஷத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, கல்யாணோத்சவம் திருமலையில் வந்து ஸ்ரீவாரி கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, சகசிர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம். இந்த ஆர்ஜித சேவா ஜனவரி மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது வந்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில், ஓகேங்களா? ஸோ யாராவது தேவைப்பட்டவங்க புக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கல்யாணோத்சவத்துக்கு தான் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் அந்த டவுட் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம்னா, ஆன்லைனில் வந்து சேவான்ற ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதில் போயிட்டு தான் நீங்கள் புக் பண்ணணும். ஈஸி ப்ராசஸ் தான், நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதில் புக் பண்ணால் கூட சுவாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஆர்ஜித சைவாஸில் வந்து புக் பண்ணோம்னா மூலவர் தரிசனத்துக்கு அனுப்புவாங்களான்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். அந்த டவுட்டு அலோவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? புக் பண்ணிக்கலாம், நீங்கள் இதில் புக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜனவரி மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு இந்த ஆர்ஜித சேவாஸ் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு. இதில் வந்து வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸ், அதாவது அந்த 10 நாள், ஓகேங்களா? அந்த 10 நாளுக்கு வந்து கிடையாது, அதாவது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்ஜித சேவாஸ்ன்றது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஆர்ஜித சேவாஸ் அந்த 10 நாள் ஏகாந்தமாக தான் நடத்துகிறாங்க. வெறும் 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், சர்வதர்ஷனம் டோக்கன் இருந்தில்ல, டோக்கன் வாங்கிட்டு போனோம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது மூலியமாக போகிறவங்களுக்கு வரைக்கும் தான் வைகுண்ட துவார தர்ஷனம் அந்த 10 நாள் அலோவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? எந்த ஆர்ஜித சேவாஸ்லேயும் அலோவுடு கிடையாது, ஏகாந்தமாக தான் நடத்துவாங்க அந்த 10 நாள், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு வரணும்னா எப்போ வரணும் நாங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதாவது எப்போ வரணும்னா அது மீனிங் எனக்கு சரியாக புரியலை, நான் இங்கே கேட்டிருக்குது. ஆனால் வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு வந்து சர்வதர்ஷன டோக்கன் இஷ்யூ பண்ணுறது வந்து கீழத்திருப்பதில் ஜனவரி 1 தேதி மத்தியானம் 2 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ 10 நாள் நடக்கும், அதாவது 10 நாள் அலோவ் பண்ணுறாங்க வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு ஜனவரி 2 தேதிலேருந்து ஜனவரி 2nd to 11th, ஓகேங்களா? அலோவ் பண்ணுவாங்க இந்த 10 டேஸ். ஜனவரி 1 தேதி மத்தியானம் 2 மணிலேருந்து கீழத்திருப்பதில் இஷ்யூ பண்ணுறாங்க, ஓகேங்களா? அது வந்து மொத்தம் 9 சென்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அஃபிஷியலாக ஒன்றும் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வரல ஒன்றும் எந்தெந்த சென்டருன்றது. ஆனால் கன்ஃபார்மான சென்டர்னு பார்த்தோம்னா இப்போ கொடுக்குறாங்கல்ல டோக்கன்ஸை சர்வதர்ஷனத்துக்கு, 3 சென்டர் இருக்குல்ல, அந்த 3 சென்டருக்கு கன்ஃபார்மு. மிச்சம் எங்கெங்கன்றது அஃபிஷியலாக அவங்க வந்து டிடிடி ப்ரெஸ் நோட் வந்ததுன்னா நான் அப்புறம் வந்து அந்த சென்டர்ஸ்லாம் எப்படி போகணும், எங்கெங்கே இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து கிளியராக நான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.